in the H1 with my day ones. That's the time to say something if you wanna say things when I'm on the Sony Cyber Scout வரக்கூடிய பார்சல் வந்து இப்படி தான் வரும். இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். நான் வந்து ஆல்ரெடி பார்சல் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறதால திரும்ப பார்சல் வந்து வச்சுருக்கேன். கேமராவுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுற்றிக்கு வந்து பப்புள்ஸ் கவரில் வந்து வச்சுருக்காங்க. இதுதான் சோனி சைபர் சாட் வரக்கூடிய பாக்ஸு. கேமரா ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து கேரிங் பவுச் வந்து அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் இந்த கேரிங் பவுச் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மெமரி கார்டு வச்சுக்கிறதுக்கான ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து சோனிங்கிற பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து சோனியோட நேம் வந்து போட்டிருக்காங்க. அந்த கேமராவோட லோகோவை வந்து முன்னாடியே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 2 இயர் வாரண்டி இருக்கிறத போட்டிருக்காங்க. மாடல் நம்பர் வந்து பார்த்தோம்னா சைபர்சாட் DSC W830. அண்ட் இது வந்து இன்டெலிஜென்ட் ஆண்டோ அப்படிங்கிற சென்சர் மூலமாக யூஸ் ஆகும். அடுத்து இது வந்து பேனரமா வந்து 360 டிகிரி வரைக்கும் பேனரமா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அந்த இதோட சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதோட மெகா பிக்சல்ஸ் வந்து 20.1, 8x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலாம். 25mm ஒய்ட் ஆங்கிள் லென்ஸில் தான் வந்து பேனரமா ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும். அடுத்து வீடியோ மூடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா 720p வந்து HD மூவி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து எல்சிடி ஸ்க்ரீனு, 6.7 சென்டிமீட்டர்ஸ், அதாவது 2 இன்ச் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இது வந்து எந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா March 2021. இதோட ப்ரைஸ் வந்து 9,290. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 8,000 தான். இது வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸை இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரண்ட்லேயே வந்து கேமரா வச்சுருக்காங்க. அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஓரமாக வச்சிடலாம். அண்டு ஒரு சைடில் வந்து யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இந்த டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி மெமரி கார்டு போடணும், எப்படி வந்து சார்ஜ் போடுறது, பேட்டரி வந்து எப்படி இன்செர்ட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து வாரண்டி கார்டு, சோனியோட வாரண்டி கார்டு, 2 இயர்ஸ் வாரண்டி கார்டு. அடுத்து இதெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணோம்னா எங்கெங்கே பண்ணலாம், சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து உள்ளே வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா சார்ஜர் போடுறதுக்கான சார்ஜிங் கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டர்லேயும் வந்து சோனியோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அடுத்து உள்ளே வந்து முக்கியமான ஒரு பேட்டரி வந்து உள்ளே வச்சுருக்காங்க. சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி. இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு கேமரா பற்றி பார்ப்போம். கேமரா ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட சோனி சைபர்சாட் அப்படிங்கிறத இங்கே மேலேயே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் சுவிட்சு. இங்கே தான் மைக் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து ஷட்டர் பட்டனு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்க எல்லாத்துக்குமே ஷட்டர் பட்டனு தான். டிஸ்பிளே வந்து 6.7 சென்டிமீட்டர்ஸ். அண்ட் இது வந்து ஜூமிங் பண்ணுறதுக்கான பட்டனு. இது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்து மாற்றுறதுக்கு. இது வந்து ஃப்ளாஷ் லைட் பட்டனு.
அடுத்து இங்கே வந்து ஸ்மைலிங்னா இப்போ நம்ம ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் போனோம்னா அங்கே கரெக்டாக அவங்க ஸ்மைல் பண்ணும்போது எடுக்கிறதுக்காக இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து மெனுஸ் சேஞ்ச் பண்ணுறது, இது வந்து டெலீட் பட்டனு. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இதான் இதோட ஹைலைட்டு. இதோட லென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஜெய்ஸ் லென்ஸு, சோனியை விட அந்த லென்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நான் அதுக்காக மட்டும்தான் இந்த கேமரா வாங்கினது. ஆப்டிக்கல் ஜூமும் வந்து 8x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். கேமராவோட மெகா பிக்சல்ஸ் வந்து இங்கே கீழே போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஃப்ளாஷ் லைட்டு, இங்கே வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராப் மாட்டிக்கிறதுக்கான பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பட்டன்ஸ் இருக்கும். இது வந்து என்னென்ன பட்டன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோவுக்கு வந்து மேலே இது பண்ணிக்கிறோம், அடுத்து செகண்டுக்கு வந்து பெனரோமானா அதுக்கு வந்து தனியாக ஆப்ஷனு, அடுத்து வீடியோவுக்கு தனியாக ஆப்ஷன் இருக்குது. மூணு ஆப்ஷன்ஸ் வந்து இதிலே இது பண்ணிக்கணும். ஸ்லைடிங் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்டரி அண்ட் மெமரி கார்டு வந்து இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல தான் வந்து சார்ஜிங் போடுறதுக்கான போர்ட், யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஏதாச்சும் ட்ரைபாடில் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கான பிளேஸு. இந்த இடத்துல தான் வந்து பேட்டரி அண்ட் மெமரி கார்டு வந்து இன்செர்ட் பண்ணணும். வாங்க இன்செர்ட் பண்ணி பார்ப்போம். பேட்டரி வந்து இன்செர்ட் பண்ணலாம். பேட்டரி வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. அண்ட் மெமரி கார்டு, நான் வாங்கியிருக்கிற மெமரி கார்டு வந்து பார்த்தோம்னா சாண்டிஸ்கோட 64GB மெமரி கார்டு. மெமரி கார்டு வந்து பாக்ஸில் வராது. மெமரி கார்டு பாக்ஸில் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனி ப்ரைஸு, இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெமரி கார்டு வந்து தனியாக வாங்கிக்கிறது பெட்ரு. அடுத்து மெமரி கார்டு வந்து இன்செர்ட் பண்ணலாம். மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணியாச்சு. அடுத்து லாக் பண்ணிட்டு இப்போ நம்ம கேமரா வந்து ஆன் பண்ணலாம். ஆன் ஆகிடுச்சு. இதில் பிக்சர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியுதாங்கிறது தெரியல, பட் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஜெய்ஸ் லென்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சார்ஜர் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதோட சாம்பிள் பிக்சர்ஸ் அண்ட் சாம்பிள் வீடியோஸ் வந்து நான் தனியாக செப்பரேட்டாக போடுறேன், பார்க்குறவங்க பாருங்கள். 10,000 பட்ஜெட்டில் வந்து யாராச்சும் பெஸ்ட்டு கேமரா வந்து வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து இதை வாங்கலாம். சோனியோட கேமரா தான். லென்ஸ் வந்து உங்களுக்கு ஜெய்ஸோட லென்ஸ் வரும். கேமராவோட ஃப்ரண்ட் லுக் வந்து இப்படி இருக்கும். அண்ட் நம்ம ஜூம் பண்ண இது இன்க்ரீஸ் ஆகும். 8x ஜூம் வரைக்கும் எடுத்துக்கலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் லைக் பட்டனை தட்டி விடுங்க.